ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சப்ஸ்கிரைபர்ஸ் சேனல். இது உங்களுக்காக. இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஏழு நாள் ஏழு வகையான கஷாயங்கள் பத்தி தாங்க பார்க்க போறோம். ஈஸியா கிடைக்கக்கூடிய மூலிகைகளை வச்சு தாங்க நம்ம செஞ்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணலான்னா, வெத்தலையும் மிளகும் சேர்த்து ஒரு கஷாயம் ரெடி பண்ணலாம். அதுக்கு முதல் நம்ம நாலு வெத்தலையை பறிச்சுக்கலாங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம எதை எடுத்துக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பாக கஷாயங்களை எடுத்துக்கணுங்க. அதில் தான் நிறைய மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு. நம்ம ஏழு நாளைக்கு என்னென்ன கஷாயம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு நல்ல பாத்திரம் வச்சுக்கோங்க. சில்வர் பாத்திரம் தாங்க, நான்ஸ்டிக்லாம் வேண்டாம். இப்போது ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வந்த உடனேயே நீங்கள் வெத்தலையை பிச்சு போட்டுடலாங்க. நாலு வெத்தலையை அதோட கால் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. நம்ம ரெண்டு கிளாஸ் ஊற்றணும் இல்லைங்க, அது ஒரு கிளாஸ் வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அதுக்குரிய சார்லாம் இறங்கும் நல்லா. அவ்வளோ தான், ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வடிகட்டி ஊற்றிடலாம். இது குடிக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுங்க, வாயும் நல்லா சுத்தமாகும், கபத்தை நீக்குங்க. வெற்றிலையில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்குங்க. இங்கிட்டு கிராமத்து சைட்லாம் நல்லா வெற்றிலை ரசம்லாம் வைப்பாங்க, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அடுத்த கஷாயம் பார்க்க போகிறோங்க. இதை நீங்கள் திங்கக்கிழமை பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையானது வந்து தூதுவளைங்க. தூதுவளை நம்ம பறிச்சுக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கங்க. இந்த மாதிரி டயத்தில் நம்ம சேஃப்டியாக இருந்துக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். தூதுவளையோடு சேர்த்து நம்ம துளசியும் சேர்க்க போகிறோம். துளசியும் பறிச்சுக்கலாங்க. அதோடு சேர்த்து நம்ம கற்பூரவல்லியும் பறிச்சுக்கலாங்க. கற்பூரவல்லியை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அதிகமான மருத்துவ குணம் அடைஞ்சிருக்கு. இதை நம்ம சில பிள்ளைங்க சாப்பிடலைன்னா பஜ்ஜியாக கூட போட்டு தரலாங்க இதில். இப்போ நம்ம இதை மூணையும் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கஷாயம் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க கற்பூரவல்லி, துளசி, தூதுவளை, இது மூணுமே சரி பங்காக எடுத்துக்கோங்க. அஞ்சு கற்பூரவல்லி, அஞ்சு துளசி, அஞ்சு தூதுவளை, இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா கொதிச்சு ஒரு அரை கிளாஸ் வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணி வடிகட்டிடலாங்க. இதோட பெனிஃபிட்ஸ் வந்துங்க, சளி சுத்தமாக சேரவே சேராதுங்க. இருந்தாலும் அப்படியே போயிடும் இதை குடிச்சிங்கன்னா. சின்ன பிள்ளைங்களுக்குலாம் இதை தாராளமாக கொடுக்கலாம், 10 ml கிட்ட கொடுங்க. நெக்ஸ்ட் நம்ம டியூஸ்டே பார்க்க போகிற கஷாயம் வந்துங்க, முருங்கைக்கீரை கஷாயம். இதை வந்து நம்ம ரைஸில் கூட பிரட்டி சாப்பிட்டுக்கலாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்குங்க. இப்போ பாத்திரத்தில் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. முருங்கைக்கீரையை பிரித்து வச்சுருங்க. அதோட ஒரு 8 பல்லி சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ஒரு 4 பல்லு பூண்டுங்க, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. மூடி போட்டு மூடிடுங்க, நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி டயத்தில் கண்டிப்பாக கீரை வகைகள் நிறைய எடுத்துக்கோங்க. 7 நாள் கீரை நீங்கள் எடுத்துக்கலாம், அதனால தப்பு கிடையாது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கீரை. ரொம்ப இரும்பு சத்து கிடைக்கும்னா அது முருங்கைக்கீரையில் தாங்க இருக்குது. சில பேர் முருங்கைக்கீரை சாப்பிட பிடிக்காதுன்னா நீங்கள் இந்த மாதிரி கஷாயமாக போட்டு குடிச்சிடலாம்.
ரொம்ப நல்லதும் கூட. உண்மையிலே அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சுங்க. எல்லா கஷாயத்தை விட இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அதை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் சாதத்தில் கூட பிரட்டி சாப்பிட்டுக்கலாங்க, நல்லா இருக்கும். அடுத்ததாக புதன்கிழமை பார்க்க போகிற கஷாயம் வந்துங்க, ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் ஓமம், ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க, இந்த அளவு சுக்கு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா நல்ல ஜீரணம் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் வயிற்றுக்கோளாறு எதுவாக இருந்தாலும் சரி பண்ணிடும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துருங்க, கருக விட்டுறாதீங்க. ஆஃப் பண்ணிட்டு நம்ம இடிச்சிடலாம். நீங்கள் மிக்சியில் கூட போட்டு நல்லா தூளாக்கிக்கோங்க. இப்போது அதே மாதிரி ஒரு சில்வர் பேனில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம இடித்து வச்சோம்லங்க மிளகு, ஓமம், சீரகம், சுக்கு அந்த பொடியை சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன். அதோட பனங்கற்கண்டு சேர்த்துக்கோங்க 1 ஸ்பூனுங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சதை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க, வேணுங்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டுங்க. 2 கிளாஸ் ஊற்றணும் இல்லைங்க, அது 1 கிளாஸ் வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிடலாம். இதோட நீங்கள் தேன் சர்க்கரையெல்லாம் சேர்த்தீங்கன்னா அதோட சத்து கொஞ்சம் குறைஞ்சிருங்க. அதனால் முடிஞ்சளவு ஆறணுன்னு இதோடையே குடிக்க பாருங்கள். இப்போ நம்ம வியாழக்கிழமை பார்க்க போகிற கஷாயம் வந்து பப்பாளி இலை தாங்க. இலையை பறிச்சுக்கலாம். பப்பாளி இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சில்வர் பேனில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது நல்லா கொதித்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற பப்பாளி இலையை சேர்த்துருங்க. இது ரொம்ப ஈஸி தாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டுங்க. வேறு எதுவும் இதில் சேர்க்கணும் தேவையில்லைங்க. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரை இதை தாராளமாக குடிக்கலாம். நல்ல இம்யூனிட்டி பூஸ்டருங்க, நல்ல ரைஸ் ஆகும். யாருக்காவது இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருந்தால் 1-3 டேஸ் தொடர்ந்து குடிச்சிங்கன்னா உடனே சடனாக ரைஸ் ஆகும். வடிகட்டிக்கலாங்க. டெங்கு ஃபீவர் வந்த டயத்தில் எல்லாருக்கும் இதுதாங்க நல்ல மருந்தாக இருந்துச்சு. இதை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை நம்ம பார்க்க போகிற கஷாயம் வந்துங்க கடுக்காய் சூரணம் கஷாயங்க. இது எல்லா நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்குங்க ஈஸியாக. இப்போது 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் பனங்கற்கண்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். 1 மூடி போட்டு மூடிடுங்க. இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா மூச்சிரைப்பு, தொண்டை வலி, நாம் வறட்சி, மலச்சிக்கல் இருக்கிறவங்கெல்லாம் இதை குடிச்சிக்கலாங்க, சரியாயிரும். இந்த கடுக்காய் பொடி 1 அளவாக தாங்க எடுத்துக்கணும், அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. டெய்லி மெடிசன் எடுக்கிறவங்க, நிறையா மெடிசன் எடுத்துக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போது சனிக்கிழமை வந்து நம்ம கபசுர குடிநீர் குடிச்சிக்கலாங்க. 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். அது நல்லா கொதித்ததும் 1 ஸ்பூன் கபசுர குடிநீர் பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து வற்றினோடனே ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த எல்லா கஷாயமும் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க. இந்த மாதிரி டயத்தில் சேஃபாக இருந்துக்கோங்க. உங்கள் கூட இருக்கிறவங்களையும் சேஃப்டியாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கஷாயங்கள்லாம் கண்டிப்பாக போட்டு குடிங்க. நல்ல ஆரோக்கியமான சத்தான சாப்பாடை சாப்பிட்டு சேஃபாக இருங்க. தேங்க்யூ.